ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடு வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த மோடு எப்படி இருக்குது, எவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்காது, நல்லா இருக்கேன், அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு டிமே ஆர்எச். இன்னொரு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் நியூ லாரி மோடு தான் பார்க்க போகிறோம். BS4 மாடல், ஸோ BS3 மாடல் சாரி. ஸோ இந்த நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா BS3 மாடல் வந்து லாரி தான் பார்க்க போகிறோம். அசோக் லேலண்ட் லைலாண்டோட லாரி. ஸோ பே மோடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி பே மோடுன்னு சொன்னாங்க அருண் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பே மோடுன்னு. ஸோ இது பே மோடாக ஃப்ரீ மோடாங்கிறது நெக்ஸ்ட்டு பேஜில் தான் தெரியும். ஸோ இவங்க என்ன எழுதியிருக்காங்க பார்த்துருவோம். இன்டர்நேஷ்னல் பர்மிட் ட்ராலி. ஸோ இன்டர்நேஷ்னல் பர்மிட் ட்ராலி, ஐ மீன் இன்டர்நேஷ்னல் பர்மிட் ட்ராலினா என்னென்னா, ஸோ ஆல் ஸ்டேட்டுக்கு போகும், தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடுலேருந்து கிளம்ப பார்த்தி அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகுது, கேரளாவிலேருந்து கர்நாடகா போகுது, கர்நாடகா ஒன்று தானா சரிப்பா, கர்நாடகா தான் வச்சு கேரளாவிலேருந்து ஸோ ராஜஸ்தானுக்கு போகுது, ராஜஸ்தான்லேருந்து குஜராத்துக்கு போகுது, அப்படி போகும் வண்டி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென் வாலர் ஃபார் பஸ்ஸிடும் டீட்டெயில்ஸ் ப்ரொமோ மோடுன்னு சொல்லியிருக்காங்களா ஒன்றுமே பெரியல எனக்கு. ஸோ ப்ரொமோ மோடா ஜோப்பா கல் ப்ரொமோ மோடுன்னு சொல்லிக்கா என்ன சொல்லியிருக்காங்க தெரியல. ஸோ ராலியோட ஃப்ரண்ட்டு பகுதியும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மீன் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 டபுள் கிளாஸ், அது இல்லாமல் வந்து அருண் கோல்ஸுக்கு இணையாக கொண்டு வர விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. அருண் கோல்ஸ்னால் அவங்களும் நான் கொத்தம் சொல்லலை, இவங்களும் கொத்தம் சொல்லலை, ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொண்டு வராங்க. அவங்க வந்து ராலி அந்த அதாவது ராலி அந்த கொண்டு வராங்க. அவங்க வந்து இப்போ வந்திருக்கவங்க, இவங்க வந்து ப்ரொஃபஷனர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா மோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுல இவங்க வந்து ப்ரொஃபஷனே சொல்லிக்கலாம். ஐ மீன் இந்த 8 நிமிஷம் மாட்டி போட்டிருந்தாங்க சாரி, இது வந்து 2 ஹவர் பேசுகிறேன், ஐ மீன் வாய்ஸ் வந்து 2 ஹவர் பேசுகிறேன். எதுக்கிட்ட வாய்ஸ் 2 ஹவர் பேசுகிறேன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே சும்மா நான் டக்கு டக்குன்னு 8 நிமிஷம் முன்னாடி போட்டவொடனே நான் போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இது டிலீட் பண்ணிட்டு வாய்ஸ் அப்புறம் டெலீட் பண்ணிட்டு இப்போ திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது தெரிய பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பெர்மிட் ராலியில் அப்புறமே இப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா காற்றுக்கு பறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இது கயிறு கட்டி வைப்பாங்க. ஸோ அது ஆகட்டும், அடுத்து வந்து நம்ம கீழே பம்பர் வந்து கலர் கலரில் கொடுத்துருக்காங்க. பம்பர் எல்லாமே அந்த கலர் டிசைனில் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த அது பேர் நம்பர் நம்பர் பிளேட் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா KL67 அப்படி போட்டிருக்காங்க. 67 ஏன்னு போட்டு பக்கத்தில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க, கண்டு தெரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்படியே கொடுத்தாங்கனாக்கா கொஞ்சம் லென்த் எல்லாத்தையுமே குறைக்க வேண்டியிருக்கும் தெரியுமா, அதெல்லாம் குறைச்சி தருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி பிரகாஷ் பிஎம்ஆர் V1 மோர் டேட் எல்லாரும் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மோர் அதாவது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணாமல் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்தது தான் அந்த வீடியோ. ஸோ ஃபேஸ்புக்லேருந்து எடுத்தது தான் நான் வந்து உங்களுக்கு இமேஜாக போட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறும் கிடையாது. ஸோ பே மோடா ஃப்ரீ மோடா கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரில, அதில் சத்தியமாக சொல்கிறேன், பே மோடா ஃப்ரீ மோடான்னு தெரில. ஸோ என்னை பொறுத்தவரை என்னோட இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மோடை கொடுக்குறதுக்கு ஒர்த்து இது. ஸோ பே மோட் கொடுத்தாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே கிடையாது. பே மோடு வந்து ஒர்த்தே கிடையாது, ஃப்ரீ மோடு தான் ஒர்த்து எனக்கு. செய்யாது, அவங்க டிசிஷன், நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஒரு சேனல், நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம சொல்ல போகிறாங்க, தான் வரும் கிடையாது. ஸோ நான் திரும்பி வேணால் ஒரு படிக்கேன் இன்டர்நெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு காலம் தெரிச்சு அது வஞ்சிட்டேன், கொஞ்சம் நல்லா எமோஷன் ஆகி வஞ்சிட்டேன் ஒருத்தனை. என்ன பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேமஸா அவரை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அர்ஜுனா பஸ் லிவரிக்கு கேட்டிருந்தார், நம்ம பஸ் இண்டோனேஷியில் 4வது பஸ் இருக்கும் தெரியுமா, அந்த பஸ்ஸுக்கு லிவரி கேட்டிருந்தார். அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன், கடுப்பாகிடுச்சு சரி வஞ்சிட்டேன் நானே சரி ஓகே. அதுலேருந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பர்மிட் ராலி 10 வாலர் அதுவும் தெரில ஃபார் பஸ்ஸு அப்படின்னு போட்டு அசோக் லேலண்ட் BS3 மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க, மாடல்லாம் போலல. ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து காசு கட்டி தான் டீனேஜ் கேமஸ் சொன்னால் அதுப்போ வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ இது காசு கட்டி இதுன்றதை நினைக்கேன், ப்ரொமோ மோடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காசு கட்டி தான் இது வந்து கண்டிப்பாக இது ஒன்று நினைக்கிறேன். ஸோ காசு கட்டி தான் சத்தியமாக சொல்கிறேன், ஒருத்தே கிடையாது. ஸோ ஒருத்தா இல்லையான்னு கட்டி சத்தியமாக சொல்கிறேன், ஒருத்தே கிடையாது காசு கட்டி தான். ஸோ யாருமே காசு கட்டி வாங்க மாட்டாங்க. ஸோ முக்கால்வாசி காசு வச்சுருக்கோம் வாங்கிக்கோங்க, காசு இல்லாதவங்க வாங்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். கம்மிங் ஜூன் போட்டிருக்காங்க, கம்மிங் ஜூன் ஆன் பஸ்ஸடு ரோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிசல்ட் டேட் நாட் ஃபைண்ட் அப்படின்னு நாட் ஃபிக்ஸ்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நாட் ஃபிக்ஸ்டு, ஐ மீன் அந்த ரிசல்ட் டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை அவங்க. ரிசல்ட் டேட் அவங்களுக்கே தெரில, ஐ மீன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு வர்றது பதிலாக அவங்களுக்கேன்னு வருது. ஸோ அவங்களுக்கே தெரில, ஸோ என்றைக்கு அவங்க ரிசல்ட் டேட் போடுவாங்க அப்படின்னு.
ஸோ அதனால் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆன் போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அவங்களோட அந்த மோடுக்கு. ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஐ மீன் இவங்க வந்து ஜிட்டான் மோடு, பிரகாஷ் பிஎம்ஆர், அடுத்து இந்த ராலி மோட், அடுத்து கொண்டாய V2, அடுத்து நிறையா மோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து டைம் ஆகும், ஐ மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் இவங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லா மோடையும் இவங்க எல்லா மோடையும் ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடு வந்து எல்லா மோடையும் பார்க்கணும். ஜிட்டான் மோட், பாரத் பென்ஸ் V1, சாரி பிரகாஷ் பிஎம்ஆர் V1, அடுத்து பிரகாஷ் பிஎம்ஆர் V2, அடுத்து கொண்டாய் V1, அடுத்து நிறையா இது பார்க்க வேண்டியிருக்கு அவங்க. ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து கீழே அவங்களோட ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கும், அதேமாதிரி அவங்களோட டீம் கேபிஎஸ் ஆண்ட்ராய்ட் சேனலோட லிங்க்கும் கீழே யூடியூப் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நம்ம சேனலோட சரி டீனேஜ் கேமஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் நம்ம ஸோ யாருக்காச்சும் காலையில் வந்து நீங்கள் நான் வந்து ஜெயகுரு ஆக்சிடென்ட் ப்ரமோ மூடு ப்ரமோ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒன்று. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் சேர போகிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து எடுக்கலை, ஐ மீன் இந்த வீடியோ போட்டக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். ஸோ சார்ஜர் இல்லாத காரணத்தினால நான் போய் இப்போ போய் சார்ஜர் போட்டுட்டு ஒரு மேட்ச் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் விளாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் போய் எடுக்க போகிறேன். நானும் டீனேஜ் கேமர்ஸும் கலந்துருக்க போகிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் ஏஆர்எஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.